அண்ணா பல்கலைக்கழகம் பிஓக் என்கின்ற தொழிற்சார்ந்த படிப்பை தற்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அதில் என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்பது குறித்து துணைவேந்தர் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். சார், வணக்கம். இந்த பிஓக் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் வந்து நம்ம எதுக்காக கொண்டு வந்திருக்கோம், அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன சார்? இல்லை, இப்போது உள்ள தொழில் முனைவோர்கள் அந்த வேலைவாய்ப்புகள் அதிகமாக திறன் சார்ந்த கல்வியில் தான் இருக்கிறது. அதனால் திறன் சார்ந்த பட்டப்படிப்புகளை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த பிஓ கோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் நிறைய நம்ம இந்தியாவில் 37 செக்டர் ஸ்கில் கவுன்சில், அதாவது ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 37 ஏரியாஸ் இருக்கிறது. அது ஒவ்வொன்றையும் செக்டர் ஸ்கில் கவுன்சில் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ 2 செக்டர் ஸ்கில் கவுன்சிலோட சேர்ந்து நாங்கள் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் என்ற கோர்ஸை வந்து காஞ்சிபுரம் கேம்பஸ்லையும், ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் என்ற கோர்ஸை வந்து ஆரணிலையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க இண்டஸ்ட்ரியிலேயே 3 வருஷ கோர்ஸ் தான் இது. இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய இன்டர்ன்ஷிப்லாம் கொடுத்து ஃபுட்வேர் அந்த எக்ஸ்பர்டைஸும் நிறைய கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு அந்த திறனை நல்ல லெவலுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி வர்றதுனால அவங்களுக்கு வேலைவாய்ப்பு நிறைய இண்டஸ்ட்ரியில இருந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்டா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தொழில வந்து புதுசாக ஆரம்பிக்கவும் செய்யலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை வந்து நான் எல்லா மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அவைலபிளா இருக்குது. இந்த மந்த் 31st லாஸ்ட் டேட்டு. வேற படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சீக்கிரமா 3 வருஷத்திலேயே படிச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற மாணவர்கள் இதுல விண்ணப்பித்து ஜாயின் பண்ண கேட்டுக்கொள்கிறேன். இன்ஜினியரிங் படிப்புக்கும் இப்போ இந்த படிப்புகளுக்கும் என்ன வித்தியாசம்? வருங்காலத்தில் இந்த இன்ஜினியரிங் படிப்புகளுக்கான முக்கியத்துவம் என்பது இதனால குறையுமா? இல்லை, முக்கியத்துவங்கிறது வொக்கேஷனல் திறனை மேம்படுத்தினா தான். திறன்கிறது இப்போ நிறைய நாலெட்ஜ் இருந்தால் தான் வேலை கிடைக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தது. அப்படி நிறைய நாலெட்ஜ் இருக்கிறவங்களோட நாலெட்ஜ் எல்லாத்தையுமே இப்போ சாஃப்ட்வேரில் அதில் எல்லாம் குழந்தாச்சு. ஸோ இப்போ அந்த இருக்கிற டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணி ஒரு தொழிற்சாலைக்கு நம்ம உபயோகமாக இருக்கணும், அது மாதிரி அது இல்லாமல் மற்றபடி மெக்கானிக்கல் சிவில் துறைகள்லையும் ஸ்கில்லை வளர்த்துக்கொள்கிற மாணவர்களுக்கு தான் இந்த வருங்காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். நாலெட்ஜை வளர்த்துக்கொள்ளதுக்கு திறமையானவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரிசர்ச் லைனில் இருக்கும். பட் ரிசர்ச் லைன்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்க இந்த மாதிரி திறன் சார்ந்த பட்டப்படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு தான் ஈவன் சேலரி கூட அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு டிமாண்ட் நிறைய இருக்கு. நிறைய கண்ட்ரீஸில் இப்போ இந்த மாதிரி திறனை வளர்த்துக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதை மக்கள் தெரிஞ்சு அதில் ஜாயின் பண்ணால் நல்லது. சார், அதே போல் வந்து இன்ஜினியரிங்கோட இந்த எண்ணிக்கை சீட்ஸ் ஆகிற எண்ணிக்கை குறையணும். ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 440 காலேஜுக்கு மேலே இருக்கு. வருங்காலத்தில் அந்த சீட்ஸோட எண்ணிக்கைலாம் குறையுமா? இந்த மாதிரியான படிப்புகள் அந்த கல்லூரிகள் எல்லாருமே இந்த மாதிரி திறன் சார்ந்த பட்டப்படிப்புகளை ஆரம்பிப்பாங்க. அப்படியே சீக்கிரம் ஆரம்பிப்பவர்களுக்கு நிறைய மாணவர்கள் சேருவார்கள். ஏன்னா அங்கே இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாதவர்கள் நிறைய பேர் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நல்ல படிக்க திறன் உள்ள மாணவர்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரிசர்ச்சு சயின்டிஸ்டாக போகிறது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடில் அதிலெல்லாம் போகலாம். ஆனால் சாஃப்ட்வேர் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கு தேவை தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போ ஒரு மெக்கானிக்கல் துறையிலலாம் வேலை பார்க்கறதுக்கு தொழிலை தெரிஞ்சவங்க ஆளுக்கு இல்லை. ஸோ அப்போ அது மாதிரி செக்டர் ஸ்கில் கவுன்சில் சொல்கிற மாதிரி உள்ள கோர்சஸை டிசைன் பண்ண கோர்ஸை டிகிரி கோர்ஸை படிக்கிறவங்களுக்கு தான் இனிமேல் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்ஜினியரிங் அந்த இன்ஜினியரிங் காலேஜில்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கோர்சஸை இனிமேல் ப்ரமோட் பண்ணுவாங்க. டிமாண்ட் வரணும், வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம கவர்மெண்ட்டில் உள்ள யூனிவர்சிட்டிஸ் தான் அதை ப்ரமோட் பண்ணணும். அதனால தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது போல என்னை வரைக்கும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த மாதம் 31st தான் கடைசி நாள். இந்த மாதம் 31st கடைசி நாள். அதற்கு முன்பு பெரியவர்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இதே மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கதை சொல்லி அவங்க 3 வருஷத்தில் அவங்க வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இதை கரெக்டாக சஜஸ்ட் பண்ணி அவங்களெல்லாம் இதில் விண்ணப்பிக்க சொல்லுங்க. வேலைவாய்ப்பு கண்டிப்பாக இருக்குமா சார்? மாணவர்களுக்கு என்ன சம்பளம் முதல் இப்போ ஒரு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு. அதுக்கு பிறகு உலகம் எப்படி போகணும்னு தெரியாது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி பிஓ கோர்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.